உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 25ஆம் தேதி முதல் போக்குவரத்து தொழிலாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தை அறிவித்திருக்கிறார்கள். ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 25ஆம் தேதி முதல் போக்குவரத்து தொழிலாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தை அறிவித்திருக்கிறார்கள். போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலைநிறுத்தத்தால் பேருந்து போக்குவரத்து பாதிக்கும் அபாயமும் ஏற்பட்டிருக்கிறது. ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 25ஆம் தேதி முதல் போக்குவரத்து தொழிலாளர்கள் திடீரென காலவரையற்ற வேலைநிறுத்தத்தை அறிவித்திருக்கிறார்கள். தற்போது இந்த போக்குவரத்து தொழிலாளர்களினுடைய இந்த வேலைநிறுத்தத்தால் போக்குவரத்து பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. பணி ஓய்வு பெற்றவர்களுக்கு பணப்பயன்களை தர வலியுறுத்தி 25ஆம் தேதி முதல் போக்குவரத்து தொழிலாளர்கள் இந்த வேலைநிறுத்தத்தை அறிவித்திருக்கிறார்கள். இவர்கள் செய்யக்கூடிய இந்த வேலைநிறுத்தத்தால் பேருந்து போக்குவரத்து பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் பல்வேறு கொரோனா காலத்திற்கு பிறகு பல்வேறு இடங்களில் பேருந்துகள் இயங்கி வரும் சூழலில் பணி ஓய்வு பெற்றவர்களுக்கு பணப்பலன்களை தரக்கோரி 25ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தை போக்குவரத்து தொழிலாளர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இதனால் பேருந்து போக்குவரத்து பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. பணி ஓய்வு பெற்றவர்களுக்கு பணப்பயன்களை தரக்கோரியும் ஊதிய உயர்வு போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தியும் வரும் 25ஆம் தேதி முதல் போக்குவரத்து ஊழியர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தை அறிவித்திருக்கிறார்கள். நிறுத்தத்தின் மூலம் பேருந்து போக்குவரத்து பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. கொரோனா காலத்திற்கு பிறகு பல்வேறு இடங்களுக்கு பணிகளுக்கு செல்பவர்கள், கல்லூரிகள், பள்ளிகளுக்கு செல்பவர்கள் பேருந்து போக்குவரத்தை நம்பியிருக்கின்ற சூழலில் வரும் 25ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தை போக்குவரத்து தொழிலாளர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இதனால் போக்குவரத்து, அதாவது பேருந்து போக்குவரத்து பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. ஊதிய உயர்வு போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி வரும் 25ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தை போக்குவரத்து தொழிலாளர்கள் அறிவித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மணிகண்டன். மணிகண்டன், தற்போது போக்குவரத்து தொழிலாளர்களுடைய அறிவிப்பினுடைய முழு விவரம் என்ன? நிச்சயமாக ஜெகதீஷ், 14ஆவது ஊதிய உயர்வு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் பலமுறை அரசுக்கு கோரிக்கை வைத்தது. இதன் அடிப்படையில் கடந்த வாரத்தில் சென்னை குரம்பேட்டையில் போக்குவரத்து கழகங்களுடன் நிர்வாகிகள் மற்றும் அமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்தினார். எனினும் அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாததால் தற்போது காலவரையற்ற ஒரு வேலைநிறுத்த போராட்டத்தை கழகங்கள், போக்குவரத்து கழகங்கள் அறிவித்திருக்கிறது. குறிப்பாக வரும் 25ஆம் தேதி முதல் 9 தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த 95, அதாவது போக்குவரத்து துறையில் பணியாற்றக்கூடிய 95% தொழிலாளர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் என தோமுசாமியினுடைய கூட்டமைப்பின் சார்பில் இந்த போராட்டமானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த போராட்டம் குறித்து சென்னை பல்லவனில் மணிகண்டன், நீங்க தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்க. தற்போது தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்திலிருந்து திரு நடராஜன் தொலைபேசி வாயிலாக நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு நடராஜன். தற்போது இந்த காலவரையற்ற வேலைநிறுத்தத்தை அறிவிச்சிருக்கீங்க, வர 25ஆம் தேதியிலிருந்து என்னென்ன கோரிக்கைகளை முன் வச்சிருக்கீங்க? அடிப்படையில் எங்கள் கோரிக்கை என்பது போக்குவரத்து கழகங்களின் வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகையை அரசு தந்து ஈடு செய்ய வேண்டும், போக்குவரத்து கழகங்களை பாதுகாக்க வேண்டும், தொடர்ந்து இது பொதுத்துறையாக இயக்கப்பட வேண்டும், போக்குவரத்து கழக தொழிலாளர்களின் ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு சட்டப்பூர்வமான பிரச்சனைகளுக்கு அரசு தீர்வு காண வேண்டும் என்கிற கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டம் நடைபெறுகிறது. எங்களின் பணம் 7000 கோடியை அரசு எடுத்து செலவு செய்துவிட்டது. ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் வெறுங்கையுடன்
பணி ஓய்வு பெறுகிற நிலையும் ஓய்வு பெற்றவர்களுக்கு சற்றேறக்குரிய அவர்களின் அகவலைப்படி 52 மாதங்களாக வழங்கப்படாமல் இருக்கிற அந்த சூழ்நிலை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலைநிறுத்தம் சம்பந்தமாக ஏற்கனவே அறிவிப்பு கொடுத்திருந்தோம். அமைச்சர் முன்னிலையில் பலமுறை நாங்கள் கடிதம் கொடுத்திருந்தோம். கடந்த 18 அமைச்சர் பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டார். எந்த விதமான அறிவிப்பும் செய்யாமல் எந்த தயாரிப்பும் இல்லாமல் வருகை தந்து வருமனு அடுத்த தேதியை கூட சொல்லாமல் பேச்சுவார்த்தையை முடித்து விட்டார்கள். நாங்கள் ஏற்கனவே அறிவித்திருந்த அடிப்படையில் கூட்டமைப்பு சங்கம் என்று கலந்து பேசி 25-2 முதல் வேலை நிறுத்தம் செய்வது என்கிற அந்த முடிவை மேற்கொண்டிருக்கிறோம். திரு நடராஜன், தற்போது அமைச்சரோட பேச்சுவார்த்தை நடத்துற விஷயங்களை சொல்றீங்க. இப்போ ஒரேடியாக காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை அறிவிக்கும் போது இப்பதான் கொரோனா காலம் முடிஞ்சு நிறைய பேர் பள்ளி கல்லூரிகளுக்கோ பணியிடங்களுக்கோ பேருந்துகள்ல செல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஒட்டுமொத்தமா அனைத்து பேருந்துகளுமே இயங்காதா இந்த 25 தேதியில இருந்து? எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க 18 மாதங்கள் பொறுத்திருந்தோம். கொரோனாவுக்கு முன்னையும் கொரோனாவுக்கு பிறகும் அரசுக்கு பலமுறை அவகாசம் தந்தோம். பொதுமக்கள் நலன் கருதி கூட நாங்கள் பல்வேறு முடிவுகளை ஜனநாயக ரீதியான வேறு வகை போராட்டங்களை கூட நடத்தி பார்த்தோம். அரசிடம் 18 நடந்த பேச்சுவார்த்தையில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை இந்த தேர்தல் நடைபெறும், என்னென்ன பிரச்சனைகளுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கிறோம் என்கிற ஆக்கப்பூர்வமான எந்த விதமான பதிலும் கிடைக்காத நிலையில் அதற்காக பொறுத்திருந்தோம். இன்று வரை பதிலில்லாத சூழ்நிலையில் தான் இப்படிப்பட்ட ஒரு சங்கடமான முடிவை எடுக்க வேண்டிய நிலை இருக்கிறது. எங்களின் பிரச்சனைக்கு இதை தவிர்த்து வேறு எதையில்லை. அரசின் நிர்பந்தித்து அந்த இடத்திற்கு தள்ளுகிறது. ஆகவே பொதுமக்களும் பயணிகளும் எங்களை பொறுத்தள வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக நன்றி திரு நடராஜன். நன்றி. வரும் 25 தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை போக்குவரத்து தொழிலாளர்கள் அறிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். மணிகண்டன், இந்த முழு விவரங்களை நீங்க தொடரலாம். நிச்சயமாக, போக்குவரத்து ஊழியர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை என்பது அந்த 14 ஊதியத்தை அறிவிக்க வேண்டும் என்பதுதான். இந்த கோரிக்கை குறித்து பலமுறை இவர்கள் போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். அது மட்டுமின்றி அரசு தங்களை அழைத்து பேச வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில சென்ற வாரத்தில் குரோம்பேட்டையில அமைச்சர் மற்றும் நிர்வாகிகளுடன் அந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் ஏற்படல. தங்களுடைய கருத்துக்களை அந்த போக்குவரத்து கழகத்தினுடைய நிர்வாகிகள் மற்றும் அமைச்சர்கள் இருவருமே வந்து எதிர்கொள்ளல, ஏற்றுக்கொள்ளல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுதான் தற்போது இவர்கள் தங்களுடைய அந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி வரக்கூடிய 25 தேதி முதல் காலவரையற்ற ஒரு வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. இன்று நடைபெற்ற போக்குவரத்து கழகங்களின் செயல்பாடு அனைத்து தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் இந்த முடிவானது எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் 9 தொழிற்சங்கங்களை சேர்ந்த தொழிலாளர்கள் பங்கேற்கிறார்கள். அந்த தொழிற்சங்கத்தை சேர்ந்த தொழிலாளர்கள் மட்டுமல்லாமல் ஏறக்குறைய இந்த போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றக்கூடிய 95% தொழிலாளர்கள் இந்த வேலைநிறுத்தத்தில் பங்கேற்பார்கள் என போக்குவரத்து கழக தொழிற்சங்கங்கள் தெரிவித்திருக்கின்றன. மணிகண்டன், அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு ஏதேனும் அரசு தரப்பில் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறதா? ஒருவேளை இந்த 25 தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தம் நடத்தினால் என்ன விதமான பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? நிச்சயமாக ஜெகதீஷ், இந்த மாதிரியான ஒரு போராட்டங்கள் அறிவிக்கப்படும் போது அரசு தரப்பில் இருந்து உடனடியாக ஒரு பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்படும். அப்படி அழைக்கப்படுமையானால் அந்த போராட்டமானது தற்காலிகமாக ஒற்றி வைக்கப்படும். அதாவது இந்த பேச்சுவார்த்தையை அரசு தரப்பில் இருந்து அழைக்கப்பட்டு பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு நடத்தப்படுமையானால் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த அந்த வேலை நிறுத்தமானது ஒரு குறிப்பிட்ட தேதிக்கு பின்னர் நடத்தப்படும் அல்லது காலவரையற்ற தேதிக்கு பின்னர் நடத்தப்படும் என தற்காலிகமாக ஒத்தி வைக்கப்படும். அவ்வாறான ஒரு சூழல் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது. இருப்பினும் இந்த போக்குவரத்து ஊழியர்களுடைய கோரிக்கை என்பது பல முறை அரசு தரப்பினரிடம் எடுத்து வைக்கப்பட்ட நிலையிலும் அவர்கள் செவி சாய்க்காத பட்சத்தில் தான் தற்போது இந்த போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். அந்த ஒத்திவைப்பு என்பது இது தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சாத்தியமற்றது ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது. உங்களுடைய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். அரசுடன் நடந்த பலகட்ட பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை அடுத்து ஊதிய உயர்வு போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து வரும் 25 தேதி முதல் பல்வேறு சங்கங்கள் மற்றும் போக்குவரத்து தொழிலாளர்கள் ஒட்டுமொத்த காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை அறிவித்திருக்கிறார்கள். இது குறித்த செய்திகளை பார்ப்போம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.